ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்தியாவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து கனமான ரேங்க்டு மேட்ச் தான். என்னதுன்னா லாஸ்ட்டு ஜோனில் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீங்களே பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு இறங்கினோடனே நான் வந்து என்ன பண்ணுவோன்னா கண் எடுத்துகிட்டு பாட்டுமே செத்துருவோம், அது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவனை டேமேஜ் கொடுத்துட்டு நம்ம கீழே இறங்கிடுவான். லேண்ட்மைன்லாம் வச்சுட்டு சரி நம்ம இந்த விளையாட்டி குதிச்சு அடிச்சிடலான்ட்டு பார்த்தா அவன் டீம்மேட்லாம் வந்து என்னை புலந்துட்டு போயிடுவானுங்க. சரி, ஷார்ட் கன் இருக்கும்போது இந்த கண்ணை வச்சு நான் தெரியாமல் எனக்கு கண்ணில் கையில் கன்று மாறல, சிப்பு போடுவேன், எதேதோ போடுவேன். சரி, என்னை அடித்து முடிச்சுட்டு சரி ஹார்ட்னே கொடுத்து செத்துடலான்ட்டு நான் செத்துருவேன். செத்தோடனே என் தலைவன் இறங்கினோடனே எனக்கு ஹீல் பண்ணி விட்டுருவார். ஹீல் பண்ணி விட்டோடனே திரும்ப ப்ளூ ஜோன் போய் அவனை அடித்து அவனு இறங்கி ப்ளூ ஜோனுக்கு போயிடுவான். ப்ளூ ஜோன் போனால் என் டீம் அது டெம்மிங்கிற ஒரு அவனோட டீம் எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு ப்ரோ நீ இறங்கி வரத்துல நான் உனக்கு ஸ்குவாடே முடிச்சிட்டேன் ப்ரோ, பாரு ப்ரோ நாளைக்கு இல்லைன்னு காட்டுது ப்ரோன்னு தலையை அடிச்சிருவான். அப்போ நான் இங்கே வரத்த முடியான்ட்டு இருப்பான். சரி, இவனை அடிக்கலான்ட்டு பார்த்தா அவன் ஹெல்த்தை குறைச்சி விட்ருவான். சரி, அப்புறம் பான் பேரை போட்டு ஹெல்த்தை ஃபுல் பண்ணிட்டு லேண்ட்மைன்லாம் வச்சுட்டு என்னோடய கன்று, இந்த கன்று பேர் வந்து என்னன்னா இது வந்து ஒரு தரமான ஷார்ட் கன்று, டபுள் புல்லட்டு M10லாம் விட இது கொஞ்சம் பவரான கன்று. என்ன மூணே அடி தான், மூணே ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா அவன் எலும்பி டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வச்சு சேலஞ்ச் பண்ணலாமா, அந்த கன்று மட்டும் வச்சு போய் அடிக்கிறது, இனிமேல் சேலஞ்சு வீடியோ போடலான்ட்டுருக்கேன். சரி, மறக்காமல் சேலஞ்சு வீடியோ போடலான்னா அவன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பானா, இவனை வந்து ஒரு MITP ஒரு அடியை போட்டு இன்னொரு அடியை போட்டு டவுன் வச்சுட்டு. சரி, மேட்ச் வந்து நான் கேம்லேயே விளையாடும் போதே ரெக்கார்டு போட்டேன், அதனால தான் அங்கே உருண்டை உருண்டையே தெரியுது பார்த்தீங்களா. அது வந்து சும்மா ரெக்கார்டு, இந்த மேட்ச் இப்படி போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு ரெக்கார்டு போடலான்ட்டு போட்டேன். கடைசியில் பார்த்தா இதுவாகிடுச்சு. இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், டக்குன்னு சும்மா சுடுவேன், ஹெச்ஆர்டி வந்துடுவேன் MITV ப்ரோ. சரி ப்ரோ, நான் போயிட்டு வரேன் ப்ரோன்ட்டு நீ உங்கள்கூட இருந்தால் கில் எடுக்க விடமுட்டேன்ட்டு தலை வந்து தனியாக ஓட ஆரம்பிச்சிடுவார். சரி, அலைவு தான் குறைஞ்சிருச்சா, நம்ம எங்கே இனிமேல் கில் அடிக்க போகிறோன்னு பார்த்தா நம்ம கடைசியாக இந்த மேட்ச் எத்தனை கில் அடிக்கிறோன்னு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து தரமான லாஸ்ட்டு சொன்னால் வெறித்தனமாக போவோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சிடுவோம், லாஸ்ட்டில் வந்து எப்படி இப்படி அப்படி இப்படி போவோம், கடைசியில் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிவிட்டு ஆனால் எப்படியே போய் எடுத்துட்டுருவோம். அது வேறு விஷயம், போய் எடுப்போமான்னு தெரியல. மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு இங்கே போய் எடுப்போமா மாட்டோமான்னு. இங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பானா, நம்ம அடித்தவன் அவனை டவுன் வச்சுட்டு இங்கே இப்போ இவனை மாற்றிட்டு இங்கே அடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு இவனை மாற்றி அடிப்பேன், இவனும் செத்துருவான். இந்த மாதிரி நான் சும்மா உட்காந்துருக்கும் போது ஒருத்தனுமே எதுவும் வரமாட்டான். நான் எப்போ சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் லைவு கொடுக்குறனோ அப்போ தான் இவனாச்சும் அலுமினியம் விற்க வருவான். அப்புறம் பக்கத்தில் என்னோடய இன்னொரு ஃபோனு கிடக்கும், அந்த ஃபோனுக்கு ஃபோன் வரும், இவனுங்க கல்யாணம் நடக்கும், பாட்டு ஓடும். இங்கே பார்த்தீங்கன்னா தலைமை நான் வர்றது கூட தெரியாமல் உட்காந்துருப்பான். சரி, ஆஃப்லைன் போல் சரி விட்டுலாம் அவன் அடிக்காமல் ஓட விட்டலான்னு பார்த்தா கடைசியில் தலைமை ஏஞ்சி வந்துருவான். ஏஞ்சி வந்து என்ன அடிக்க பார்க்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவோன்னா நறுக்கு நம்ம கண்ணை தூக்கி போட்டோன்னா டக்குனு ஃபோன் ஸ்டக் ஆகி நின்றுடும், அப்புறமேட்டு இன்னொன்று தூக்கி போடுவேன், தலைமை டவுன் ஆகிடுவான். அதனால தான் கைஸ் இந்த கண் எடுத்திங்கன்னா ரெண்டு இதுவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நேடும் தூக்கி போடலாம், அதுக்கப்புறம் எனிமி அடித்தா டக்குன்னு செத்துருவானுங்க. மூணே அடி தான், மூணு அடிக்கு மேலே உடம்புல அடிக்கவே தேவையில்ல, மஜாவாக டக்கு டக்கு டக்குன்னு மூணே கண்ணு டிட்டுக்கு டிட்டுக்கு டிட்டுக்குன்னு மூணு கன்று போவோம், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் டிட்டுக்கு டிட்டு கண்ணு, இந்த கண்ணு பேர். அதுக்கப்புறம் எனிமையே இருக்க மாட்டான்ட்டு இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ சவுண்டு கேட்டுரும். நம்ம டாப் கிரிமினல் வந்து லூட் அடிச்சுட்டு இருப்பார், இவர் அடிக்கலான்ட்டு பார்த்தா நம்ம டாப் கிரிமினல் தம்பி வந்து நம்மளை அடிச்சிருவார். ஹெல்த்தை குறைச்சிட்டு சரி மெடிக்கேட் போகலான்ட்டு பார்த்தா டக்குன்னு ரஷ் பண்ணி லெஃப்ட்டில் வந்துடும். சரி சிஆர் சவுனை போட்டு அடிச்சுடலான்னு பார்த்தா பான் பேரை போடுவான், அது போடுவான், இது போடுவான். அப்புறம் என்னை அடிச்சுட்டு அவன் வந்து நம்மால் வந்து இறங்கினோடனே தலை வந்து நம்மளை ஹீல் பண்ணுறதே நோக்கமாக வச்சுருக்கிறாரு. ப்ரோ நீ போய் அடி ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, எனக்குலாம் டோக்கன் நிறையா இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு தலைவர் ஒரு இப்போ நடக்கும் பாருங்கள் சம்பவம். கன்று கூட எடுத்துருக்க மாட்டேன், இந்த இடத்துல கன்று எடுத்துகிட்டு ஓசிக்கல எவனை டவுன் பண்ணி வச்சுருப்பான்னு ஓசிக்கல எடுப்பேன் பாருங்கள். இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன், இந்த இடத்துல தரணமாக நடக்கும், நான் டவுன் ஆகிடுவேனா சுற்றி எனிமே. இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையும் செத்துருவார். நம்மளால் வந்து நான் இருக்கிறதே தெரியாமல் ஓடிட்டுருப்பான், டக்குன்னு குரோசால் அழுத்தி பிடிச்சிருவேன். அவன் ஊசி குத்துவானா, சரி ப்ரோ ஊசி குத்துறான் ப்ரோ தலை சொல்லுவார். சரி ப்ரோ கில்லை கிளியர் பண்ணி விட்டு டக்குன்னு நடுவில் இதெல்லாம் அவன் அடித்து வச்சுருப்பான் போல், நான் சும்மா அடி சரி டவுன் பண்ணவன் கில்லை கிளியர் பண்ணலான்ட்டு பார்த்தா கில்லெலாம் எனக்கு கிடைக்குது. சரி கிடைச்ச வரையும் நான் பண்ணலான்ட்டு இங்கே ஒருத்தன் நின்று இருப்பான் டக்குன்னு, எனக்கு எதுவும் கையும் ஓடல காலும் ஓடல டக்குன்னு நம்ம கண்ணு. இந்த கன்று மறக்காமல் அடுத்து இந்த வீடியோ இந்த கன்னோட எப்படி அடிக்கிறது எப்படிலாம் அந்த கன்னை யூஸ் பண்ணணுன்னு ட்ரிக் அண்ட் ட்ரிக் போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கன்னை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எனிமி பக்கத்தில் இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் முடிச்சு விட்டுலாம், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எனிமி அடிக்கலான்னுங்கிற வேகத்தில் வந்து கன்னெலாம் தூக்கிக்கலாம் போட்டுருவோம். அந்த பைப்பேட் எனக்கு பிடிக்காது, அதை தூக்கிக்கலாம் போடலாங்கிற நேரத்தில் கன்னியை தூக்கிக்கலாம் போட்டுருவேன். இங்கே ஒருத்தர் நின்றுருப்பான் டக்குன்னு உட்பேக்கரில் வந்து ஸ்கோப் போட்டு மஜாவாக ஒரு ஹெட்ஷாட்டை போட்டுவிட்டு கில்லை கிளியர் பண்ணி விட்ருவேன். எனக்கு வந்து சைலன்சர் பவர் இல்லாமல் நான் விளையாடும் போது உட்பேக்கரில் சும்மா சுட்டாலே ஹெட்டு செம்மையாக விழுது கைஸ்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து ரீஜன் போயிருந்தோம். இது இப்போ வந்து நம்ம கிராண்ட்லேயே இல்லை, நான் காலேஜ் டெய்லியும் போயிட்டு அந்த வேலை இந்த வேலை அதனால் கிராண்டு கூட போக முடியல. இதுக்கப்புறம் வந்து நான் புஷ் பண்ணி கிராண்டு போனான்ட்டு கிராண்டு போனான்னு கிராண்டு போயிடுவேன். அடுத்து ஏன்னா சீசன் வேறு, சிஎஸ்ஆரும் குறைய போகுது, சிஎஸ்ஆரும் புஷ் பண்ண எல்லாம் புஷ் பண்ணுவோம். அதனால் டக்குன்னு ரெண்டுத்திலையுமே நான் கிராண்டில் தான் இருப்பேன். அதனால் இன்னும் ஒரு 4 ஸ்டார் எடுத்தேன்னா சிஎஸ்லேயும் கிராண்ட் அடிச்சு விட்ருவேன். அதனால் கொஞ்சம் இனிமேட்டு ரேங்க் தான் புஷ் பண்ணுவேன். மறக்காமல் டெய்லியும் வீடியோ போடுவேன். முன்னேமாரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல செம்ம ஃபைட் நடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் டவுன் வச்சுருவான், திரும்ப திரும்ப அவன் டீம்மேட்டை ஹீல் பண்ணிகிட்டே இருப்பான். சரி இந்த சைடில் போயிட்டு இந்த சைடு அடிக்கலான்ட்டு பார்த்தா இந்த சைடு கேப் இருக்காது, இவனுக்கு டேமேஜ் கொடுப்பான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்ருவான், திரும்ப அடிப்பான், திரும்ப அவன் சார்ஜ் பிஸ்ட் வச்சுருப்பான். இது வேலையாகாது. நம்ம இந்தாண்டா போயிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியாக வந்து என்ன பண்ணலான்னா நேடு போடலான்னு நினச்சிக்கிட்டு, சரி அதை சுற்றி தானே போட்டிருக்கான், நேடை தூக்கி குக் பண்ணி கரெக்டாக போட்டால் முடிஞ்சின்னு சொல்லிட்டு நேடு தூக்கி போடுவோம். ரெண்டு நேடு போடுவேன், ரெண்டு பேர் அவுட் அவ்வளோதான், முடிஞ்சு வெளியே போங்கடான்ட்டு மெடிக்கேட்டை போட்டு நான் போக ஆரம்பிச்சிடுவேன். போயிட்டு இவனுங்கிட்டலாம் லூட் அடிச்சுட்டு போகும்போது தான் பாருங்களேன் என்ன பண்ணுறானுன்ட்டு. ஒருத்தன் என்னை என் ஹெல்த் அப்படியே உறிஞ்சு எடுத்துருவாங்க சார். அப்படியே இருக்கிற மெடிக்கேட்டு இன்ஹேலரு இன்ஹேலர் ரெண்டு தான் இருக்குது. சரி இப்போ அடிப்பான் பாருங்கள் என்னையை. சரி இதில் ரெண்டு குளோவல் எடுத்துகிட்டு மெதுவாக போனான்ட்டு பார்த்தா இதில் குளோவல் அடுக்க முடியல. நம்மளால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வலுவாக அடிச்சிட்டான். சரி அடிச்சு இவன் எப்படியாச்சும் நம்ம ட்ரிகன் கண்ணை வச்சு அடிச்சிடலான்ட்டு பார்த்தா அப்புறம் ஹெல்த் இல்லை. சரி சுற்றி மெடிக்கேட் போட்டு அடிக்கலான்ட்டு மெதுவாக விட்டலான்ட்டு பார்த்தா அடிச்சிக்கிட்டே இருப்பேன், உட்பகலை ஹெட்டே விட மாட்டேன்ட்டுச்சு. சரி இருறான் அவனுக்கு கொஞ்சம் லேட்டாக டைமிங் விட்டு அடித்தான், அதனால் ஹெட் விழுன்ட்டு அப்போ கொஞ்சம் ஓட விட்டு அதுக்கப்புறம் அவனை ஒரே அடி மண்டையிலேயே படுக்க போட்டாச்சு, மண்டையிலே அடித்து படுக்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 பேர் இருப்பானுங்க. நம்ம டீமாக பார்த்தீங்கன்னா எல்லோரையும் செத்து கிடப்பாங்க, எல்லாத்தையும் டெம்மிங்கிறவன் ஹீல் பண்ணி விட்ருவான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எத்தனை கில் அடிச்சிருக்கோமோ அத்தனை அளவுக்கு ஒரு 14 சப்ஸ்கிரைபை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் இல்லை, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டு அடுத்த சீசன் வந்து ஸ்டார்டிங்லேயே ரீஜன் போகிறோம், கெத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு எப்போ சீசன் ஸ்டார்டிங்கோ அப்போ தான் செமஸ்டர் எக்ஸாமையும் கொண்டு வந்துடுறானுங்க. அதனால் வந்து என்னால் புஷ் பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் வந்து உங்களுக்காக எப்படியாச்சும் நான் புஷ் பண்ணாலும் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவப்பத்தில் வந்துடுவோம், அடிக்கும்போது நம்மால் ஓசிக்கையில் போட்டுருவார். சரி கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக்கு ஷேரு. கடைசியாக ஒன்று சொல்லணும் தோணுது, ஆனால் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நான் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அடிச்சுக்கிட்டே இருப்பேன், சாவே மாட்டான்ட்டான். டக்குன்னு நம்மளால் வந்து பேனா டிவி சுருவார், அதா டிவி சுருவார், எப்படியோ அடித்து போயோ எடுத்து கொடுத்துருவாங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா தாம்சன்லாம் மேக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து தரமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய், குட் பாய், போயிட்டு வரேன் கைஸ், பை பை.